ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னிக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி உங்களுடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்களும் இந்த மாதிரி வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலைமோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு வந்து அலைமோஷன் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே அலைமோஷன் ஆப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான், உங்களுக்கு வந்து எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பர்த்டே லிரிக்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து 11 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 11 ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூ வந்து 2.5 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட வேல்யூ வந்து 0.3 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தது வந்து 4 ஃபோட்டோவுக்கு வந்து இந்த 3 வேல்யூ வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 0.3 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் வந்து அடுத்திருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோமே 1 by 1 இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போங்க. மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் அவுட்லைன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 1S வந்து வச்சுக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி ட்ரிமில் போயிட்டு 1S வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அடுத்திருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே வந்து இப்போ 1S வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நல்லா ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளாஷ்னு. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னரை வச்சு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டில் வர மாதிரி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வர மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த 0.3 செகண்டுக்கு வந்து எந்தெந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக வந்து வச்சோமோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து இந்த எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த 0.3 செகண்டுக்கு வந்து எந்தெந்த ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணுமோ ஸோ அந்த ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ எக்ஸ்பேண்ட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம இப்போ 1 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணி வச்சுருப்போம் இதுக்கு அடுத்தது. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோவை மூவ் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின் டவுன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அடுத்த எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து 1 by 1 ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சாங்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி சூஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவுக்கு எண்டில் டைமில் என்ன மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அகைன் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வச்சு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ டைமில் என்ன ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கான் அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஸோ நல்லா ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ வீடியோ கான் அவுட்லைன் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா. பை பை.